வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் அவசியம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உடலுக்கு ராணுவ உயர் அதிகாரிகள் அஞ்சலி. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை. ஜெனரல் பிபின் ராவத் இறுதிச் சடங்கு முழு ராணுவ மரியாதையுடன் நாளை புதுதில்லியில் நடைபெறும். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் அறிவிப்பு. ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் விமானப்படையினர் விசாரணை தொடங்கியது. தமிழக குற்ற தடயவியல் குழுவும் குன்னூர் சென்றடைந்துள்ளது. அரசியல் சாசன நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் 75ஆம் ஆண்டு தினம். பிரதமர் நரேந்திரமோடி வாழ்த்து. இருபது ஓவர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமனம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் அணியும் அறிவிப்பு. விரிவான செய்திகள். குன்னூர் அருகே ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவருடைய மனைவி மற்றும் ராணுவத்தினரின் உடல்கள் கோவையில் இருந்து இன்று மாலை தில்லிக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. பிபின் ராவத் உள்ளிட்டோரின் உடல்களுக்கு முப்படை தளபதிகள், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்திற்கு ஹெலிகாப்டரில் சென்றபோது அந்த ஹெலிகாப்டர் நேற்று விபத்தில் சிக்கியது. அந்த ஹெலிகாப்டரில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவருடைய மனைவி மதுலிகா ராவத் மற்றும் 12 ராணுவத்தினர் பயணித்தனர். கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் வெலிங்டனில் தரையிறங்குவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக விபத்துக்குள்ளாகி தீப்பற்றியதில் அதில் பயணம் செய்த 14 பேரில் 13 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட பிபின் ராவத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும், அவருடைய மனைவி மற்றும் 11 பேரும் விபத்தில் உயிரிழந்ததையும் விமானப்படை உறுதிப்படுத்தியது. இதையடுத்து அவர்களின் உடல்கள் வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. ராணுவ மருத்துவமனையில் பிபின் ராவத் மற்றும் ராணுவத்தினரின் உடல்களுக்கு ராணுவ தலைமை தளபதி எம் நரவானே, விமானப்படை தலைமை தளபதி வி ஆர் சௌத்ரி, கடற்படை தலைமை தளபதி ஹரிகுமார் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து ராணுவ உயரதிகாரிகளும் பிபின் ராவத்தின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பிபின் ராவத்தின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார். நேற்று குன்னூர் சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராணுவ அதிகாரிகளிடம் விபத்து பற்றி கேட்டறிந்தார். வெலிங்டன் ராணுவ மையத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தகத்தில் தமது இரங்கலையும் முதலமைச்சர் பதிவு செய்தார். தொடர்ந்து இன்று காலை 11 மணியளவில் பிபின் ராவத்தின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அமைச்சர் கே என் நேரு மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து குன்னூரிலிருந்து பிபின் ராவத் உள்ளிட்டோரின் உடல்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்களில் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. அங்கிருந்து விமானம் மூலம் தில்லிக்கு அனுப்பி வைக்கப்படும். பிபின் ராவத் மற்றும் மதுலிகா ராவத் ஆகியோரின் இறுதிச் சடங்குகள் நாளை தில்லியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிபின் ராவத் மரணமடைந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து இந்திய விமானப்படை உத்தரவிட்டிருந்த விசாரணை தொடங்கியுள்ளது. விமானப்படை அதிகாரிகள் சம்பவ இடத்தை நேற்று பார்வையிட்டனர். இன்றும் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே விபத்துக்குள்ளான பகுதியில் இருந்து ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது.
ஹெலிகாப்டர் உயரம் குறைவாக பறந்ததால் விபத்து ஏற்பட்டதா அல்லது மோசமான வானிலை காரணமாக விபத்தில் சிக்கியதா என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதனிடையே தமிழக குற்ற தடய அறிவியல் துறையின் இயக்குநர் சீனிவாசன் தலைமையிலான குழு குன்னூர் விபத்து நடந்த இடத்திற்கு இன்று சென்றடைந்துள்ளனர். முன்னதாக இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் பி ஆர் சௌத்ரி ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தை சென்றடைந்தார். தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபுவும் அவருடன் சென்றார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் 12 பேரின் சடலங்கள் இந்திய விமானப்படை விமானம் மூலம் இன்று மாலை புதுதில்லி கொண்டுவரப்படும் என்றும் இறுதிச் சடங்குகள் முழு ராணுவ மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து மக்களவையில் உரையாற்றிய அவர் ஜெனரல் பிபின் ராவத்தின் இறுதிச் சடங்கு முழு ராணுவ மரியாதையுடனும் இதர ராணுவ நபர்களின் இறுதிச் சடங்கு உரிய ராணுவ மரியாதையுடனும் நடைபெறும் என்று அவர் கூறினார். விபத்து விவரம் குறித்து குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங் சம்பந்தப்பட்ட விமானப்படை ஹெலிகாப்டர் சூலூர் தளத்தில் இருந்து நேற்று பகல் மணி 11:48 புறப்பட்டது என்றும் அதன் கட்டுப்பாட்டில் இருந்து மணி 12:08 கட்டுப்பாட்டை இழந்தது என்றும் கூறினார். வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு படைகள் கல்லூரியில் ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சி மாணவர்களிடையே உரையாற்றுவதற்காக ஜெனரல் பிபின் ராவத் அங்கு பயணமானார் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விபத்து குறித்து இந்திய விமானப்படை முப்படை சார்ந்த விசாரணை ஒன்றுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் இந்த விசாரணைக்கு ஏர் மார்ஷல் மணிவேந்திர சிங் தலைமை வகிப்பார் என்றும் அவர் கூறினார். விசாரணைக்குழு நேற்றே வெலிங்டன் சென்றுள்ளது என்றும் விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிர் தப்பிய ஒரே நபரான குரூப் கேப்டன் வருண் சிங் வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் உயிர்காக்கும் கருவிகள் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் அவரை காப்பாற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். घटनास्थल पर दुर्घटना की सूचना प्राप्त होने पर कल ही भेज दिया गया है। उन्होंने घटनास्थल एवं वेलिंगटन हॉस्पिटल जाकर स्थिति का जायजा लिया। அரசியல் சாசன நிர்ணய சபை கூடி 75 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் கடந்த 75 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் அரசியல் நிர்ணய சபை முதல் முறையாக சபையின் மூத்த உறுப்பினரான டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைமையில் கூடியது என்று தெரிவித்துள்ளார். அவரை அறிமுகம் செய்து தலைமை ஏற்க அழைத்துச் சென்றவர் ஆச்சாரிய கிருபாலினி என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வேறுபட்ட பின்புலங்களை கொண்ட மக்கள் பல்வேறு கொள்கைகளை கொண்டவர்கள் ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் இணைந்ததாக கூறினார். சிறப்பான அரசியல் சாசனம் ஒன்றை உருவாக்கி மக்களுக்கு வழங்குவதற்காக அவர்கள் இணைந்தனர் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு இந்த தருணத்தில் தாம் அஞ்சலி செலுத்துவதாகவும் பிரதமர் மோடி தனது செய்தியில் கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் அமைப்பு சட்ட பேரவை கூட்டம் குறித்து எனது இளம் நண்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதன் மூலம் அவர்கள் அறிவுபூர்வமான வளமிக்க அனுபவத்தை பெறுவார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் விவாதிக்கப்படும் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் அவை பற்றிய அரசின் அணுகுமுறைகள் குறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களின் கூட்டத்தை இன்று நடத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் சில அமைச்சர்கள் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி வரும் 13 தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், 3000 மேற்பட்ட மத தலைவர்கள், கலைஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு மேலும் அழகூட்டும் வகையில் இந்த சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆகாயத்தில் இருந்து ஏவப்படும் திறன் கொண்ட பிரம்மோஸ் ஒளியை விட விரைவாக செல்லும் ஏவுகணை நேற்று வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது.
இந்திய விமானப்படையின் போர் விமானமான சுகாய் 30 MK1 ரக விமானத்தில் இருந்து ஒடிஷா மாநிலம் சாந்திப்பூர் ஒருங்கிணைந்த ஏவுதளத்தின் கடற்பகுதியின் மேலிருந்து இந்த ஏவுகணை சோதிக்கப்பட்டது. இந்த ஏவுகணை முன்னரே திட்டமிடப்பட்டிருந்த பாதையில் சென்று தனது இலக்குகளை குறித்த நோக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றியதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த ரக பிரம்மோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது குறித்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், இந்திய விமானப்படை மற்றும் அது சம்பந்தப்பட்ட தொழில்துறையினருக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த சோதனை வெற்றியடைந்ததை தொடர்ந்து நாட்டில் விமானத்தில் இருந்து ஏவக்கூடிய பிரம்மோஸ் ரக ஏவுகணை தொடர் உற்பத்திக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க வருகை தந்த ஆளுநர் RN ரவி இன்று காலை ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். பாரதிதாசன் பல்கலைக்கழக 37வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது. இதற்காக திருச்சிக்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவி நேற்று பல்கலைக்கழக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். மேலும் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளின் முதல்வர்களுடன் அவர் கலந்துரையாடினார். இந்நிலையில் இன்று காலை ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத கோவிலுக்கு சென்ற ஆளுநருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்குள்ள ராமானுஜர் சன்னதி உள்ளிட்ட சன்னதிகளிலும் மூலஸ்தானத்திலும் ஆளுநர் தனது குடும்பத்தினருடன் வழிபாடு செய்தார். தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வரும் அனைத்து பயணிகளும் வீடுகளில் கட்டாய தனிமைப்படுத்துதலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக விடுதியில் மாணவர்கள் சிலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்ததாக வந்த தகவலை அடுத்து அங்கு நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். வெளிநாடுகளில் இருந்து வருவோருக்கு தனிமைப்படுத்துதல் கட்டாயம் என்பதுடன் RT-PCR பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டால் அவர்களின் மாதிரிகள் மேலும் அடுத்த நிலை பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களின் மாதிரிகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தொற்று பாதித்த மாணவர்கள் கிங்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மற்றும் ராணுவ வீரர்கள் 13 பேர் குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. ராசிபுரத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் பிஜேபி கட்சியினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி நாமக்கல் மாவட்ட செயலாளர் NS ஹரிஹரன், துணைத் தலைவர் NChitra, மாநில பொதுக்குழு உறுப்பினர் A Kadhiresan, நகர பொதுச்செயலாளர் செல்வா, நகர துணைத் தலைவர் குமார், ஒன்றிய பொதுச்செயலாளர்கள் கோபி, வெங்கடேசன், நகர செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பணியிடத்தில் பெண்களுக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பேருந்து நிலையத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெண்கள் துன்புறுத்தல் சட்டம் பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கிராமிய பாடல்கள் மூலம் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் மகாராஜன், மாவட்ட ஆட்சியர் முரளிதரன், காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டோங்கரே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன.
ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் வைகுண்ட ஏகாதேசி விழாவின் ஆறாம் நாள் நிகழ்ச்சியில் நம்பெருமாள் நீள்முடி கிரீடம் மகாலட்சுமி பதக்கத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பகல் 10 உற்சவத்தின் ஒரு பகுதியாக இந்த விழாவின் ஆறாம் நாள் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு ஆபரணங்களை அணிந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் நம்பெருமாள் சேவையளித்ததை ஏராளமானோர் கண்டு தரிசித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூச்சந்தையில் மல்லிகைப்பூவின் விலை கிலோவுக்கு 2000 நெருங்கியிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சிக்கரசம்பாளையம் தாண்டாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட மல்லிகைப்பூ பறிக்கப்பட்டு சத்தியமங்கலம் பூச்சந்தைக்கு கொண்டுவரப்பட்டது. ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டுமல்லாது கர்நாடகா, கேரளா மாநிலங்களுக்கும் இங்கிருந்து பூக்களை வியாபாரிகள் வாங்கிச் செல்வார்கள். கடந்த சில மாதங்களாக மல்லிகைப்பூ விலை குறைந்து காணப்பட்ட நிலையில் திருமணம் மற்றும் விழாக்கள் காரணமாக விலை உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர் ஆனந்தன் காஷ்மீர் எல்லையில் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்ததன் நினைவாக ஆவடி பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் புதிதாக பேட்மிண்டன் அரங்கம் தொடங்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரராக திகழ்ந்த ஆனந்தன் இரண்டாம் நிலை கமாண்டராக பணிபுரிந்தார். இதை நினைவு கூறும் வகையில் ஆவடி மத்திய பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் பேட்மிண்டன் அரங்கம் தொடக்க விழா நடைபெற்றது. ஆனந்தனின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையில் ஆவடி பயிற்சி மையத்தின் டிஐஜி தினகரன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். மத்திய பாதுகாப்பு படையில் உள்ள வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பயிற்சி பெறும் வகையில் இந்த அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சற்று சரிந்து இருந்த கொரோனா பாதிப்பு மீண்டும் உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவில் இருந்து குணமடைவோரின் விகிதம் 98.36% உயர்ந்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 9,419 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 8,251 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒரே நாளில் 159 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் 94,742 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 703 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 728 பேர் குணமடைந்துள்ளனர். 7,946 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 122 பேரும், கோவையில் 117 பேரும், செங்கல்பட்டில் 56 பேரும், ஈரோட்டில் 58 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,81,14,267 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 52,95,146 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 24,13,19,923 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 130,39,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை 7,43,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பூசி போடும் பணிகள் நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் இதுவரை 130,39,32,286 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 80,74,89,355 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 49,64,42,931 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 80,86,910 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 7,43,95,424 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 4,68,99,870 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 2,74,95,554 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 12,98,664 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
அடுத்து வருவது உலக செய்திகள். ஜெர்மனியின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள ஒலஃப் ஸ்கால்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஜெர்மனியின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ஒலஃப் ஸ்கால்ஸ் தமது பதவியை ஏற்றுக் கொண்டார். அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்தியா ஜெர்மனி இடையேயான நல்லுறவுகள் வலுப்பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேலும் நெருக்கமாக வலுப்பெறுவதற்கு இணைந்து பணியாற்றுவதை தாம் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளி மருத்துவரான அனில் மேனன் விண்வெளி ஆய்வு திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. 45 வயது மேனன் அமெரிக்க விமானப்படையில் லெப்டினன்ட் கர்னலாக பணியாற்றுபவர். இவர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் முதல் திட்டத்தில் இணைந்து செயல்பட்டவர். இந்நிலையில் புதிய விண்வெளி ஆய்வு திட்டத்திற்கு 10 பேர் கொண்ட குழுவை நாசா தேர்வு செய்துள்ளது. அனில் மேனன் மற்றும் 9 பேர் உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சுமார் 12,000 பேர் இத்திட்டத்தில் இணைய விண்ணப்பித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக ஒத்துழைப்பில் இந்தியா தவிர்க்க முடியாத நட்புறவு நாடு என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் அவரது நிர்வாகம் சார்பில் ஜனநாயகத்திற்கான உச்சி மாநாடு எனும் தலைப்பில் முதலாவது மெய்நிகர் கருத்தரங்கம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா உள்ளிட்ட 100 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உலக அளவில் ஜனநாயகத்தின் மீதான சவால்களை எதிர்கொள்வது, ஜனநாயக சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகளை அதிகரிப்பது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கவுள்ளனர். ஜனநாயகத்திற்கான பாதையில் தலைவர்களை ஒருங்கிணைப்பதுடன் சிவில் சமூகம் மற்றும் தனியார் பிரதிநிதிகள் பங்களிப்புடன் உலகளவிலான ஜனநாயகத்தின் மீதான அழுத்தங்களை எதிர்கொள்வது உள்ளிட்டவையும் இந்த உச்சி மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக அமெரிக்க சிவில் பாதுகாப்பு, ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் துணை அமைச்சர் உஸ்ராட் ஜயா கூறினார். தைவானின் எல்லைக்குள் சீனாவின் போர் விமானம் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் சான்ஷி Y-8 ரக நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் விமானம் இன்று தைவானின் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் ஊடுருவி பறந்து சென்றதாகவும் இந்த மாதத்தில் இதுபோன்று நிகழ்வது இது 7வது முறை என்றும் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அத்துமீறி நுழைந்த இந்த விமானத்தை கண்காணித்து வானொலி மூலம் எச்சரிக்கை விடுத்ததாகவும் தைவான் ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை 4 சீன விமானங்கள் இதேபோல் தைவானின் வான்பரப்பில் நுழைந்ததாகவும் ராணுவ தரப்பில் தெரிவித்துள்ளது. சீனாவின் 7 ஏவுகணை எதிர்ப்பு விமானம் மற்றும் 6 போர் விமானம் உள்ளிட்ட மொத்தம் 13 விமானங்கள் இந்த மாதத்தில் தைவான் பாதுகாக்கப்பட்ட எல்லைக்குள் ஊடுருவியுள்ளதாக தைவான் தெரிவித்துள்ளது. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 158 புள்ளிகள் அதிகரித்து 58,808 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 45 புள்ளிகள் அதிகரித்து 17,513 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 75.48 ரூபாய் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 36,112 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,514 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 65,500 ரூபாயாகவும் 1 கிராம் 65.50 ரூபாய்களாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 101.40 ரூபாயாகவும் டீசல் விலை 91.43 ரூபாயாகவும் உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் 49 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ஜில்லி தலாபேரா தங்கப்பதக்கம் வென்றார். தாஷ்கண்டில் நடைபெறும் இந்த போட்டியில் இவர் 167 கிலோ எடையை தூக்கி முதலிடம் பெற்று இந்த பதக்கத்தை வென்றார். முன்னதாக ஆண்களுக்கான 55 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சாங்கேத் மகாதேவ் தங்கப்பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. 20 ஓவர் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார்.
இதற்கான அறிவிப்பை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நேற்று வெளியிட்டது. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகுவதாக விராட் கோலி ஏற்கனவே அறிவித்திருந்தார். எனினும் ஒருநாள் போட்டிகளில் அவர் கேப்டனாக தொடருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ரோஹித் சர்மாவை ஒருநாள் போட்டிக்கான கேப்டனாகவும் அறிவித்துள்ளது. இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளுக்கு மட்டுமே விராட் கோலி கேப்டனாக இருப்பார். கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ள ரோஹித் சர்மா துணை கேப்டனாக ஏற்கனவே இருந்தவர். அனுபவம் வாய்ந்த தொடக்க ஆட்டக்காரராகவும் சிறப்பான பங்களிப்பை அவர் அளித்து வருகிறார். இந்நிலையில் தென்னாப்பிரிக்கா செல்லும் இந்திய டெஸ்ட் அணி வீரர்கள் பட்டியலை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. கேப்டன் விராட் கோலி தலைமையிலான அணியில் ரோஹித் சர்மா, கே எல் ராகுல், மயங்க் அகர்வால், புஜாரா, ரஹானே உட்பட 18 பேர் இடம்பெற்றுள்ளனர். அஸ்வின், இளம் வீரர் ஜெயந்த் யாதவ் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் தவிர நவ்தீப் ஷைனி, சௌரவ் குமார், தீபக் சஹர், நாக்வாஸ் வல்லா ஆகியோர் தயார் நிலையில் உள்ள ஆட்டக்காரர்களாக இருப்பார்கள் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், சுப்மன் கில் ஆகியோர் அணியில் இடம்பெறவில்லை. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவக்காற்று காரணமாக மதுரை, விருதுநகர், சிவகங்கை, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த பட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உடலுக்கு ராணுவ உயர் அதிகாரிகள் அஞ்சலி. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை. ஜெனரல் பிபின் ராவத் இறுதிச் சடங்கு முழு ராணுவ மரியாதையுடன் நாளை புதுதில்லியில் நடைபெறும். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் அறிவிப்பு. ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் விமானப்படையினர் விசாரணை தொடங்கியது. தமிழக குற்ற தடயவியல் குழுவும் குன்னூர் சென்றடைந்துள்ளது. அரசியல் சாசன நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் 75 ஆண்டு தினம். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இருபது ஓவர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமனம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் அணியும் அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.